இந்த லேகியத்தை அவங்க எழுந்ததும் தண்ணியில கலந்து கொடுங்க சரிங்களா? சரிங்க, அப்படியே பண்ணிடுறேன். சரி, பாத்துக்கோங்க, நான் வரேன். என்னங்க சொல்லுங்க? நாங்களும் இங்க வந்து ஒரு மாசத்துக்கு மேல ஆயிப்போச்சு. அவங்களுக்கு உடம்பு நல்லாங்கன மாதிரியே தெரியல. எப்பதான் நல்லாகும்? எப்ப நாங்க வீட்டுக்கு போவோம்? ஏங்க, இளம் வயது நேரம் கூட்டிட்டு வந்திருந்தீங்கன்னா அவங்களோட உடல்நிலை வந்துட்டு உடனடியா சரியாகும், எந்த மருந்து கொடுத்தாலும். ஆனா வயசானவங்களுக்கு அந்த மாதிரி கிடையாது. அவங்களுக்கு வந்து அந்த நோய் எதிர்ப்பு சக்தி எதுவுமே வந்து அதிகமா இருக்காது, பாத்தீங்களா? குறைஞ்சுக்கிட்டே வரும். அதனால கொஞ்சம் வைத்தியமும் அந்த நாட்களும் கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கும். பொறுமையா இருங்க, முடிஞ்சோனே நாங்களே அனுப்பி வைக்கிறோம். நல்லாயிடுந்தானுங்க? நல்லாயிடுங்க. எத்தனையோ பேர் இங்க வைத்தியத்துக்கு வந்து நடக்கவே முடியாம படுத்த படுக்கையா தூக்கிட்டு வந்து போட்டவங்க கூட எழுந்து நடந்து போயிருக்காங்க. இவங்களும் அந்த மாதிரி நடந்தே போவாங்க, நீங்க கவலைப்படாதீங்க. சரிங்கய்யா. சரி, அவங்கள பத்திரமா பாத்துக்கோங்க. ஏதாவது தேவைன்னா உடனடியா ஆசிரமத்துல வந்து கூப்பிடுங்க, நான் வரேன். சரிங்கய்யா. சரி, இதெல்லாம் கொடுத்தாவது அம்மா பழையபடி நடந்தாங்கன்னா அதுவே போதும். நாளானாலும் சரி, காசு போனாலும் சரி, அவங்க நமக்காக கஷ்டப்பட்டவங்க. நம்ம தான் அவங்க கடைசி காலத்துல பாக்கணும். உதவி பண்றது பண்றமா, ஆனா நான் உதவி பண்ண போய் அவங்க உன்னையே துரத்தி விட்டுட்டா நான் என்ன பண்றது? என்னப்பா இப்படி சொல்றீங்க? நீங்க கூட சொல்லுவீங்கல்ல, தலை போற காரியமா இருந்தாலும் ஒருத்தருக்கு உதவி பண்ணணும்னா நம்ம தலைக்கு வர்றது தலைப்பாகையோட போயிடும்னு சொல்லுவீங்கல்ல, அதனால நீங்களே இப்படி யோசிக்கிறீங்க? இல்லமா, எனக்கு தோணுச்சு. இங்க பாருங்கப்பா, எனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கிறத விட அவரை பத்தி எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. நான் ஒன்னும் வேற யாருக்கோ உதவி செய்யறேன்னு சொல்லி அவங்க குடும்பத்துக்கு தானே உதவி செய்யறேன்னு சொல்லியிருக்கேன். அதுவும் இல்லாம மகா பாவம், ரொம்ப சாது. எனக்கு இருக்கிற விவரம் கூட அவளுக்கு கிடையாது. அவளை இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா நிஜமாவே துரத்தி விட்டுருவாங்க. ஆனா எனக்கு அதெல்லாம் பெரிய விஷயமாவே தெரிஞ்சுக்காது. நீங்க எனக்கு துணையா இருக்கீங்க. அதுவும் இல்லாம எனக்காக எல்லாமே இருக்கு. மகாவுக்கு அப்படி இல்ல இல்லப்பா, அவ போனானா அந்த குடும்பமே நொடுங்கி போயிடும். அதுக்காக தான் சொல்றேன், உதவி செய்யுங்கப்பா. அவங்க என்னதான் சொன்னாலும் அவரு என்னை என்னைக்குமே கைவிட மாட்டாரு. என் மேல அவருக்கு நம்பிக்கை இருக்கு. இப்பதான் அவங்கள பத்தியும் அவருக்கு தெரிய வருது. இதுக்கப்புறமும் அவர் அவங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அவர் யாருக்காகவும் எதுக்காகவும் என்னை என்னைக்குமே விட்டு கொடுக்க மாட்டாரு. நீங்க தாராளமா உதவி பண்ணலாம். சரி சின்ன பொண்ணு, உன் ஆசை மகாவுக்கு உதவணும், அவ்வளவுதானே? நான் பண்றேன், போதுமா? எதுக்குமா அலறீங்க? கோயில் கருவறையில இப்படி அழக்கூடாதுமா? இல்லங்கய்யா, வீடு வாசல் இல்ல, பிள்ளைங்களுக்கு நிம்மதி இல்ல, எங்க போறது என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்த நேரம் கடவுளா பார்த்து ஏதோ கருணை காரண மாதிரி இருக்கு. இப்பதான் ஒரு தொழில் ஆரம்பிக்குதுங்க. அந்த தொழில் நல்ல முறையில வரணும், அதுக்குதான் இந்த அம்பாளை வேண்டி வந்திருக்கேன். கவலைப்படாதீங்கம்மா, நானும் எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன். எல்லாம் நம்ம நேரங்காலம் அப்படி இருக்குமா? மனுஷனுக்கு மட்டுமா கஷ்ட நஷ்டம்? நம்மள படைச்ச அந்த கடவுளுக்குமே அப்படிதாம்மா. எல்லா கஷ்ட நஷ்டத்தையும் அடைஞ்சுதானே அவங்க இப்படி இருக்காங்க. மனசு உடஞ்சு மட்டும் போயிடாதீங்கம்மா, என்னைக்கு நம்பிக்கையோட இருங்க. இங்க பாருங்க, சொல்லி வாய மூடல. நம்ம ஊரு தெய்வம், நம்ம அம்பாலே உங்களுக்கு நல்ல வாக்கு கொடுத்துருக்காமா? தலையில இருக்க பூவு கீழே வந்து விழுகுது. எல்லாத்துக்கும் இந்த மாதிரி நடக்காதுமா? எப்பயாவது ஒரு சிலருக்கு மட்டும்தான் இந்த மாதிரி நடந்திருக்கு. உங்களுக்கு நீங்க இங்க வந்து நின்னு இவ்வளவு தூரம் கதர்ன கதறல் நம்ம அம்பாளுக்கு காதுல விழுந்துருச்சு. பாருங்க, பூ கொடுத்து உங்களை ஆசீர்வாதம் பண்றா. நீங்க தொடங்குற தொழில அமோகமா வரப்போகுதுன்னா பாருங்க. உங்க வாய்முகத்தும் பழிக்கிட்டியா? உங்க வாய்முகத்தும் பழிக்கட்டும். என் பிள்ளைங்க தொடங்குற தொழில் மட்டும் நல்ல முறையில வந்து அதுங்க நல்ல நிலைமைக்கு வந்துருச்சுங்கன்னா எங்களால முடிஞ்சது எதுவா இருந்தாலும் இந்த அம்மாளுக்கு காணிக்கையா கொண்டு வந்து கொடுத்துறோம். இங்க பாருங்க, அடுத்த வருஷம் பாருங்க, இதே நீங்க குடும்பத்தோட சிரிச்சு சந்தோஷமா வந்து நம்ம தாயோட திருவிழாவுக்கு கொண்டு வந்து சீரும் சிறப்புமா காணிக்கையை செலுத்துறீங்களா இல்லையான்னு மட்டும் பாருங்க. கவுளியும் வாக்கு கொடுத்துருச்சு, அவளையே படாதீங்க. நம்ம தாய் உங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டா உங்களோட தொழில எந்த தடை வந்தாலும் அதை எல்லாம் தூசி மாதிரி பறந்து போய் நீங்க செய்யற தொழில் மென்மேலும் பெருகி நல்ல நிலைமைக்கு வருவீங்கம்மா. இது சத்தியம்மா. இந்தாம்மா குடிமா. ரொம்ப நன்றிங்க, நல்ல வாக்கு சொல்லி இருக்கீங்க, ரொம்ப நன்றி. வாக்கு நான் சொல்லலமா, நீங்க பட்ட கஷ்டத்துக்கும் துயரத்துக்கும் நம்ம தாயே உங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கா. கவலையே படாதீங்க, போயிட்டு வாங்க. சரிங்க, வரேன். தாயே ஈஸ்வரி மாமாயே, நீதாமா உறுதுணையா இருக்கணும், செய்யற தொழில பெருக்கி கொடுக்கணும். தாயே ஈஸ்வரி,
இந்த ஊருக்கே நீ தான் படியளக்குற. இப்படி கஷ்டத்துல வந்தவங்களுக்கு நல்ல வாக்கு கொடுத்துருக்க. அவங்க தொழில் பெருகி பழையபடி அவங்க நிலைமை மாறணும். நீதான் தாயி உறுதுணையா இருக்கணும் அவங்களுக்கு. அந்த மாதிரி போட்டோ இல்லம்மா, இது வந்து மாசமா இருக்க நேரத்துல கூட்டிட்டு போய் வெளி இடங்கள்ல வச்சு போட்டோ எடுக்கிறது. இதெல்லாம் இப்ப ஃபேஷன்மா. அது உங்க காலமா, இந்த காலத்துல எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கணும். அதுதான் வருங்கால சந்ததிக்கு காட்ட முடியும், இப்படி எல்லாம் இருந்தோம் இப்படி எல்லாம் இருந்தோம்னு. அது வருமா, வரும்போது பாரு. அதெல்லாம் குடுத்தாச்சுமா. ஐயோ ஐயோ ஐயோ, எவனோ நல்லா ஏமாத்திட்டான். பாவி பயலே, இப்படியாட அந்த காசு சும்மா இருந்திருந்தா கூட இருந்திருக்கும். அத விட்டுட்டு கொண்டு போய் குடுத்து அழிச்சிட்டானே, முடிஞ்சது. இனி அது நமக்கு திரும்பி வராது. ஐயே, அந்த போட்டோ வந்ததுக்கு அப்புறம் பாருமா எப்படி இருக்குன்னு. என்ன வெங்காயத்து இருக்கு, அந்த போட்டோ வரட்டும், நான் அப்படி என்னதான் இருக்குன்னு பாக்குறேன். சரி சரி, பாரு பாரு. ஐயோ, ஆள் வளர்ந்த அளவுக்கு இவனுக்கு அறிவே வளரலையே. நீங்க பாத்திர பண்டெல்லாம் வாங்கிட்டு எனக்கு கூப்பிடுங்க, நான் வந்துடுறேன்னா. அதனாலதான் சரி வரட்டும், சரி வேலையை பார்ப்பான்னு சொல்லிட்டேன். கிளம்பும் போது கூப்பிடுறேன்னு. காசல எடுத்து வச்சிட்டு தானே? இல்லங்க, நான் இன்னும் எதுவும் எடுத்து வைக்கல. அத்தை கோயிலுக்கு போயிருக்காங்க, வந்தோடனே அவங்க கையால கொடுத்து வாங்கிக்கலான்னு நான் இன்னும் எடுக்கல. ஓ சரி, அம்மா அப்பயே போனாங்க, இன்ன வரைக்கும் வரலையா? தெரியலங்க என்ன ஏதுன்னு. எப்படியும் வருவாங்க, வந்தோடனே போக வேண்டியதான். இல்ல, மழை வேற வர மாதிரி இருக்கு. போனா வரச பாத்திரம் பண்டத்தை வாங்கிட்டு வந்துடலாம்ல. ஏங்க, ஒன்னும் அவசரம் இல்லங்க, வண்டி இருக்குது. போகும்போது தானே பஸ்ல போறோம், அப்பதான் பொறுமையா வாங்கிக்கலாம். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஜானகி. எதுக்கு கஷ்டம்? இல்ல, என்னால எந்த காசுக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லையே. அதான் ஏங்க, இப்பதைக்கு நம்ம சந்தோஷ் கிட்ட கைமாத்தாதான் காசு வாங்கியிருக்கோம். அத காசு திருப்பி அடைக்கணும், அதுக்காக நம்ம உழைச்சுதானே ஆகணும். சும்மாவே இருக்க முடியுமா? அந்த நேரத்துல உழைப்ப போட போறீங்க, அப்புறம் என்ன? பொறுமையா இருங்க. இத்தனை வருஷம் இந்த குடும்பத்துக்காக எவ்வளவோ செஞ்சிருக்கீங்க, இப்ப எதுவும் செய்யல, அவ்வளவுதாங்க. விடுங்க, யாரும் அதெல்லாம் பெருசா எடுத்துக்கல. இப்ப இனிமே உழைக்க போறத பெருசா எடுத்துக்குவாங்க. அமைதியா இருங்க. கிளம்பிட்டீங்க? கிளம்பியாச்சு. என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க உள்ள? அரிசி கலஞ்சோல அந்த தண்ணியெல்லாம் அப்படியே வச்சிருந்தேன். அதான் ஒரே குண்டான்ல ஊத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆட்டுக்கு மாட்டுக்கு எடுத்துட்டு போறதுக்கு வைக்கலாம்னு சொல்லிட்டு அங்க எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். ஓ சரி சரி, வேற சேலை கட்டிட்டு வர வேண்டியதானே? எங்க போனாலும் இதே சேலையை கட்டிக்கிட்டு இருக்கீங்க. பரவாயில்ல, இதுவே இருக்கட்டும், இதுவே நல்லா தானே இருக்கு. நல்லா இருக்கா? எப்பயும் ஒரு
இருக்கீங்க, மாத்தி மாத்தி கட்ட வேண்டியதானே. என்னோட சேலை எல்லாம் கடக்கல எடுத்து கட்டிக்கோங்க. இல்ல இல்ல, வெளியெல்லாம் போனா இந்த மாதிரி துணியை கட்டிக்கிட்டு போனாதான் கொஞ்சமாவது பேரம் பேசி வாங்க முடியும். அதுவே நல்ல துணியெல்லாம் கட்டிக்கிட்டு போனா எல்லாம் வசதியானவங்க போலன்னு சொல்லி இன்னும் அதிகமான காசு வச்சு வித்துட்டாங்கன்னா என்ன பண்றது? இந்த துணியே போதும். ஓஹோ, இந்த துணியில இவ்வளவு விஷயம் இருக்கா? ஆமா ஆமா, இந்த அம்மாவே வராங்க. வாங்கத்தே, சாமி கும்பிட்டீங்களா? கோயிலுக்கு போயிட்டு வந்தோடனே முகமே ஒரு மாதிரி கலையா இருக்கு. கோயிலுக்கு போயிட்டு வரவங்க மனசுக்கு ஏதோ அமைதியா நிம்மதியா இருக்கு. இதுக்குதான் சொன்னேன், கோயிலுக்கு போயிட்டு வாங்க, கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு. போவே மாட்டேன், நமக்கு இவ்வளவு கஷ்டத்தை குடுத்துருச்சு, இனிமே கடவுளே கும்பிட மாட்டேன். நீங்க இப்ப போயிட்டு வந்தோடனே முகம் பல பலன்னு இருக்குது. அதெல்லாம் இருக்கட்டும், இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், அதுக்குதான் ஓடி ஓடி வந்தேன். இன்னைக்கு சாமி கும்பிட்டுட்டு ஐயர் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அப்ப அவர் என்ன சொன்னாரு, உங்களுக்கு எல்லாம் இனிமே நல்லது நடக்கும் அப்படின்னு சொன்னாரு. சொன்ன உடனேமா அந்த மாரியம்மா தலையில பூ இருந்துச்சு, எப்படி விழுந்துச்சுனே தெரியல, அவர் சொல்றாரு நேரத்துக்கு விழுந்துருச்சு. அப்படியே எனக்கு அப்படியே புல்ல அரைச்சு போச்சு. அது மட்டும் இல்லாம செய்யற தொழில் நல்லபடியா நடக்கும்னு சொன்னா பள்ளியும் கத்துது அந்த நேரத்துல. அப்ப நம்பிக்கை வந்துருச்சு இந்த தொழில் நல்லபடியா வரும்னு. அந்த அம்பாலே நமக்கு வாக்கு கொடுத்த மாதிரி இல்ல. ஐயரும் அதுதாமா சொன்னாரு, இதுல எத்தனையோ பேத்துக்குதான் இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு, இந்த மாதிரி எல்லாம் எல்லாத்துக்கும் நடக்காது, உங்களுக்கு பரவாயில்ல, நீங்க செய்யற தொழில் நல்லபடியா வரும், அமோகமா வரும்னு சொன்னாங்க. எனக்கு அங்க நடந்ததெல்லாம் பார்த்தோன்னே நம்பிக்கை வந்துருச்சு, நம்ம செய்யற தொழில் நல்லபடியா வரும், அதுவும் எந்த தடை வந்தாலும் அதெல்லாம் தூசியா பறந்துடும், நீங்க எதை பத்தி யோசிக்காம செய்ய வேண்டியதை செய்யுங்கன்னு சொல்லிட்டாங்கம்மா. நம்ம அடுத்தடுத்து ஆக வேண்டிய வேலையை பாத்துருவோம். கெட்டதுலயும் ஒரு நல்லது, இனிமே நமக்கு எல்லாம் நல்ல காலம் தான். ஆமாமா ஆமாமா. சரிங்க, உங்களை உடனடியே பாக்கணுமே. வேலை இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல முடிஞ்சிருங்க. நீ ஓ சரிங்க சந்தோஷ், நீங்க நம்ம ஊர் கோவில் கிட்ட வந்துடுறீங்களா? ஏங்க நீ, எதுவும் அவசர வேலைங்களா? இல்ல சந்தோஷ், அப்பா உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க. அதான் மாமாவா? எதை பத்தி? என்ன அது? உங்ககிட்ட நேரடியா தான் பேசணும், போன்ல அது பேசினா அவ்வளவு நல்லா வராது. நீங்க வேலை முடிச்சுட்டு சொல்லுங்க, நாங்க கோவில் கிட்ட வந்துடுறோம். சரிங்க நீ, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன், கிளம்பும் போது இங்க வந்து கூப்பிடுறேன், நீங்க வந்துருங்க. சரிங்க சந்தோஷ், வச்சிடறேன். சரிங்க நீ. என்ன எதுன்னு ஒன்னும் விளங்கலையே, எதுக்கு அண்ணி உடனே கிளம்பி வரணும்ன்றாங்க? எதை பத்தியா இருக்கும்? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம். ஒரு சில தவிர்க்க முடியாத காரணத்தினால தான் என்னால் தொடர்ந்து வீடியோஸ் அப்லோட் பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இனிமேலும் அந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன். இருந்தாலும் எப்பவுமே நம்மளோட சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்க அனைத்து நல்லுள்ளங்களுக்குமே ரொம்ப 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 நன்றிகள். நேற்று பிறந்தநாள் கொண்டாடிய முகமது அஸ்கர் அவர்களுக்கும், இன்று பிறந்தநாள் கொண்டாடும் சிரஞ்சீவி அவர்களுக்கும் நீருடி வாழணும்னு நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.